யூடியூப் வலைத்தளத்தில் ஆபாசமாக பேசிய பப்ஜி மதனோட மாத வருமானம் என்ன என்பது பற்றியான திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்தியாவில் பப்ஜி கேம் தடை செய்யப்பட்டிருக்கு, ஆனால் விபிஎன் பயன்படுத்தி பலரும் இதை விளையாடி வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த விளையாட்டுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுப்பதாக கூறி ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கூடவே விளையாடுவது மதனோட வழக்கம். அப்போது மிகவும் ஆபாசமான வார்த்தைகளில் திட்டி கொண்டு விளையாடியிருக்காரு மதன். இதனால் அவரது யூடியூப் தளத்திற்கு 800,000 சப்ஸ்கிரைபர்கள் சேர்ந்திருக்காங்க. இதனால் டாக்ஸிக் மதன் 18+ என்ற பெயரில் மற்றொரு யூடியூப் தளத்தை ஆரம்பித்து தினமும் பச்சை பச்சையாக பேசி வந்திருக்காரு. இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறுமிகளோட பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு பணத்தை பறிச்சு சம்பாதிச்சிருக்காரு மதன். இவங்க வருமானத்துக்கு சாட்சியாக வீட்டில் ஒன்று இல்லை, 2 BMW வகை சொகுசு கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து காவல்துறையினர் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. சென்னையில் மட்டும் 2 சொந்த வீடு வாங்கியிருக்காங்க இந்த கப்பிள்ஸ். இத்தனைக்கும் காரணம் மதன் மட்டும் கிடையாது, கிருத்திகா ஆபாசமாக பேசியதும் தான் என்ன சொல்கிறாங்க காவல்துறையினர். இதையொட்டி மதன் மீது 150 மேற்பட்ட புகார்கள் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வலை வீசி தேடி வந்துட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில முன்ஜாமீன் கோரி மதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனு நீதிபதி எம் தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மதன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சக தொழில் போட்டியாளர்கள் அளித்த புகார் வழக்கு பதியப்பட்டிருக்கு என்றும் பாதிக்கப்பட்டதாக யாரும் புகார் அளிக்கவில்லை என தெரிவித்தாரு. அப்போது நீதிபதி தண்டபாணி யூடியூப் பதிவில் மதன் பேசியதை நீங்க கேட்டிருக்கீங்களா என மனுதாரர் வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பி ஆரம்பமே கேட்க முடியாத வகையில இருப்பதாக தெரிவித்தார். அந்த பதிவுகளை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை வந்து வாதிடும்படி உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வச்சாரு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 11 தமிழுடன். நன்றி.